தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தமிழகம் முழுக்க எங்கள் கட்சியினுடைய அலுவலகங்களிலும் எங்கள் கிளைகளுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய கோயில்களிலும் அயோத்தி ராமஜென்மபூமி பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்து அதனை பெரிய திரைகளிலே காட்சிப்படுத்தி மக்கள் அனைவரும் கண்டுகளிக்கக்கூடிய வகையிலே ஏற்பாடுகளை செய்திருந்தோம். திருப்பூர் மாவட்ட அலுவலகத்திலே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் காலையிலிருந்தே காவல்துறையினர் அந்த ஏற்பாடுகளை சிதைத்தனர். அவர்கள் சட்டவிரோதமாகத்தான் அத்துமீறித்தான் நடந்து கொண்டார்கள். உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்க உடனே கரண்ட்டை அவங்களே போய் ஆஃப் பண்றாங்க, கரண்ட் கட் பண்றாங்க, அந்த திரையெல்லாம் அவங்களே ஆஃப் பண்றாங்க, முன்னாடி இருக்கிற பந்தலை எடுங்கங்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இத்தகைய அராஜகம் நடைபெற்று இருக்கிறது, உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் எல்லாம் சீர்வரிசைகள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்காக அயோத்திக்கு. ஆப்கானிஸ்தான் முஸ்லிம் நாடு, தாலிபான்களின் நாடு, அந்த நாட்டிலே இருந்து அவர்கள் தீர்த்த பிரசாதம் அனுப்பி வைக்கிறார்கள். கனடா நாட்டிலே விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள், மொரிசியஸ் நாட்டிலே விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேருமை எல்லா நாடும், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, எல்லா இடங்களிலும் இருந்து வாழ்த்து செய்திகள். இந்த ராமர் கோவில் மீண்டெழுவது என்பது இந்த பிரபஞ்ச வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களிலே பொறிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சம்பவம். அதை வந்து இருட்டடிப்பு செய்து விடலாம் என்று இந்த திமுக ஆட்சி நினைப்பது கண்டிக்கத்தக்கது. எங்களுக்கு இரண்ய அசுரன், நாங்க கதைகள்ல கேட்டிருக்கோம், பிரகலாதன் நாராயண நாமத்தை சொல்லுகிற பொழுது இரண்யன், இல்ல இல்ல நாராயண நாமத்தை சொல்லக்கூடாது, இரண்யன் நாமத்தை தான் நீ சொல்லணும், ராம நாமத்தை சொல்லக்கூடாது, இறைவன் பேரை நீ சொல்லக்கூடாது. அந்த இரண்யன் ஆட்சியில தான் இத்தகைய கொடுமை இருந்தது, அந்த இரண்யன் அழிந்து போனான். அதே மாதிரிதான் இந்த திராவிட ஆட்சி கோயில்கள்ல வழிபாடு நடத்துவதற்கு தடை, சிறப்பு பூஜைகளுக்கு தடை, அன்னதானத்திற்கு தடை. என்னங்க அநியாயமா இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் கொள்கைகளிலே இருந்து விலகி, கருணாநிதியின் கொள்கைகளிலே இருந்து விலகி, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு முழுக்க முழுக்க திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டுகளின் கைப்பாவையாக மாறி அவர்களுடைய மறைமுக செயல் திட்டத்தை இந்த அரசாங்கத்தின் மூலம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இது ஸ்டாலின் கவனத்துக்கு போச்சா என்னன்னு தெரியல. இந்து இயக்க தொண்டர்களை கலவரம் செய்ய வைக்க வேண்டும் என்று போலீஸ் மூலமாக, அறநிலையத்துறை அதிகாரிகள் மூலமாக பக்தர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி இந்த ரெண்டு நாளா நடந்துச்சு. இது வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தமிழகத்துல விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் ராம நாமம் சொல்வதற்கு தடை, கோவிலிலே பூஜை செய்வதற்கு தடை, அன்னதானம் செய்வதற்கு தடை, இந்த அராஜகம் எல்லா இடத்துலயும் நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? சேலம் திமுக மாநாடு பிரியாணி மாநாடாக மாறிவிட்டது. ரொம்ப கேவலமாக திமுகவினுடைய அந்த இளைஞரணி தொண்டர்கள் நடந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் இன்பநிதியும் கூப்பிட்டு வந்துட்டான். ஒட்டுமொத்தமா அந்த குடும்பத்தினுடைய கொத்தடிமை கூட்டம், அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தி, எங்க அரசாங்க பேருந்து அல்லது தனியார் பேருந்துகளை எல்லாம் ஆர்டிஓ வச்சு ஒரு தொகுதிக்கு 10 பேருந்து ஏற்பாடு தண்ணி பெற செய்ய வேண்டியது ஆர்டிஓட வேலை. எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம்! 1000 ரூபா எத்தனை ஆடு வெட்டி இல்லைங்களா, எத்தனை கோழி, அதுலயும் பாருங்க தலைவனுக்கு, தலைவன் குடும்பத்துக்கெல்லாம் தனி மெனு. என்னடா இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, ரா நூ காவாலையா பாட்டு போட்டு பொம்பளைகளை ஆட விட்டுட்டு இருக்கிறான்.